ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்பீச். ஓகே, இன்றைக்கி வந்து இது வரைக்கும் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபுல் க்ரௌடுக்கு வந்து ஸ்பீச் கொடுத்ததே கிடையாது. ஸோ எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ்னால் கூடமே, லைக் எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன சின்ன இஷ்யூஸ்னால் கூடமே நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணுறது வந்து காட்ஸ். ஸோ காடை வந்து அப்ரோச் பண்ணாமல், லைக் நம்மளெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ கோயிலுக்கெல்லாம் போகணுன்னா வந்து நல்லது கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு போயிருக்கேன். லைக் முருகர்னால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ முருகரை வந்து நான் நல்லா கும்பிட்டுட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகிடுச்சு, ஆஃபீஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னா கொஞ்சம் வேறு மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து லைக் அப்போவும் வந்து திரும்பி நான் காட் போனேன், பட் முருகர் போல், வேறு ஒரு காட். ஸோ அது வந்து வேறு கொஞ்சம் பேர் வந்து எனக்கு ஐடியாஸ் கொடுத்தாங்க, லைக் சாய்பாபா பற்றி ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ ஓகே, அதை வந்து நம்மளுக்கு பண்ணும்போது லைக் தானாகவே அட்ராக்ட் ஆகி நிறையா, லைக் அவங்க வந்து எனக்கு நிறையா சக்திஸ்லாம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. லைக் ஜென்ரலாக வந்து அது மூலமாகவும் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த புக்கெல்லாம் படிக்கும் போது வந்து அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஞானம் தான் வந்து என்னோடய கடைசி நிலை. ஸோ அதை தான் வந்து நீங்கள் மெயினாக வந்து தேடணும். சரி, எனக்கு வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து நடுக்கம்லாம் வருது. ஸோ வந்து ஞானம் தான் வந்து கடைசி நிலை அப்படின்னு வரும். ஸோ அல்லும் பகலமாக நீங்கள் வந்து அதை தேடுங்க அப்படின் மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து எனக்கு ஆக்சுவலாக மாமா வந்து ரொம்ப வருஷமாகவே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, பட் எனக்கு அது வந்து சுத்தமாக ஐடியா கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து நான் என்ன யோசித்தேன்னா, ஓகே நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இது ஆக்சுவலாக. ஸோ அது வரைக்கும் லைக் டோட்டல் சரண்டர் அப்படின்னு வரும்ல, லைக் பக்தி மார்க்கத்தில் வந்து டோட்டலாக நீங்கள் சரண்டர் பண்ணுங்கள் அப்படின் மாதிரி தான் நான் சரண்டர் பண்ணுது. ஸோ மெயின் ப்ராப்ளம் லைக் பெரிய பெரிய இஷ்யூஸ்க்கெலாம் அதை நான் பண்ணிவிடுவேன், பட் சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. லைக் சின்னதாக நம்ம ஒரு வீட்டிலலாம் கூட சின்ன சின்ன சண்டைலாம் வர தான் செய்யும். ஸோ அப்போலாம் வந்து அது வந்து ஹேண்டிலே எனக்கு பண்ண முடியல ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம கவனிக்க கவனிக்க சின்ன சின்ன இஷ்யூஸ் கூட ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு, ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. என்ன சொல்கிறது, லைக் இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து தனியாக தான் இருந்தேன், நான் என் ஹஸ்பண்ட் பையன் அப்படி தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் வந்து போய் சேர்ந்துருக்கேன், லைக் 9 மெம்பர்ஸ் இருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஸோ அதுவே எனக்கு வந்து பிக் சேஞ்ச் எனக்கு தெரியுது ஆக்சுவலாக. லைக் வந்து எப்படினாலும் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும், அதை வந்து நம்ம வெளியில தான் போராடணும், லைக் உள்ளே வந்து நம்ம அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ அந்த இது தான் வந்து என்னோடய மேஜர் இதை நான் கண்டுபிடிச்சேன். லைக் வந்து அது பண்ணனாலே எனக்கு வந்து அந்த ஃபீல் தெரியுது ஆக்சுவலாக. ஸோ அந்த மெயின் சேஞ்ச் வந்து எனக்கு அந்த கண்டுபிடிச்சேன். ஸோ அப்போ கண்டுபிடிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, நிறைய விமென்க்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. லைக் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன கிச்சன் விஷயமாக இருக்கட்டும், லைக் அந்த ஹோல் லைஃப்லேயே வந்து அவங்க நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஒரு டூல். ஸோ அதுக்கு நான் வந்து ஆக்சுவலாக ட்ரை பண்ணுறேன். ஈவன் வந்து அந்த மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் அதுக்கெல்லாமே வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாமும் நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஸோ மிச்சதெல்லாம் வந்து டோட்டல் மைண்ட், லைக் பாபா அப்படி தான் எனக்கு தோணும். ஸோ அதை வந்து நான் அப்படி பாபா கொடுத்துருவேன். தேங்க்யூ. அண்ட் வந்து இவங்க மூணு பேர் அண்ட் அவங்க ஒய்ஃப் அப்புறம் வனஜாக்கா இவங்கெல்லாம் வந்து மேஜர் ட்ரெஷர்ஸ். ஏன்னா நாங்கள்லாம் பக்கத்தில் இருந்துமே எதுவுமே ஆக்சுவலி செய்யலை, இவங்கெல்லாம் வந்து பில்லர்ஸ், இவங்க இல்லாட்டினா அதுவுமே இல்லை. ஸோ நான் ரொம்ப தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், என் பேர் புவனேஷ், திருச்செந்தூர்லேருந்து நான் வருகிறேன். நான் வந்து முந்தி தென்காசியில் இருக்கும்போது சின்ன வயசில் நைட்டு பயந்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் ஐயா ரொம்ப வசதியாக சொல்லியிருப்பாங்க, எளிமையாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இயல்பாகவே விட்டுருணும், அந்த இதில் முரண்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, அந்த பிரச்சனையை அந்த தாட்டை நம்ம யோசித்துக்கிட்டே இருந்தால் நம்ம அதிலே தான் யோசித்துக்கிட்டே இருப்போம். அது ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது டோட்டல் மைண்ட், கான்ஸ்டன்ட் மைண்டு, ரெண்டு வகையான மைண்டு சொல்லியிருப்பாங்க. டோட்டல் மைண்ட் தான் முரண்படுறது, எந்த ஒரு செயலையும் ஈஸியாக டக்குன்னு செய்யும். கான்ஸ்டன்ட் மைண்ட் தான் குழம்பிக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது அந்த செகண்டில் டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் செய்கிறது தான் டோட்டல் மைண்ட். அவ்வளோதான், தேங்க்யூ. ஐயா, ஒரு இந்த செஷன் இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் மட்டும், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னவெல்லாம் தப்பு பண்ணுறன்றதை மட்டும் ஒரு இது மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா துறையிலுமே இங்கேருந்து வந்திருக்கீங்க. இப்போ இந்த விதம் வந்து எல்லா துறைக்கும் போய் சேர்ந்தாக்கா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
என்னென்னா ஒரு அக்குபஞ்சரில் நான் அந்த மருத்துவத்தை பேசலை, அது ஒரு இதுவை மட்டும் ஒரு இன்சம் மட்டும் கொடுக்குறேன். ஃபோர் ஜின் ஒன்று இருக்குது, அது என்னன்னாக்கா ஃபோர் கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா நம்ம காலையில் எழுந்த உடனே என்னவெல்லாம் பண்ணுறோன்றது பொறுத்து. இப்போ காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவோம்னாக்கா எழுந்து இது பாத்ரூமெல்லாம் போயிட்டு வந்து அடுத்து என்ன நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகுறது என்னவாக இருக்கும்னாக்கா பசி எடுக்கணும். ஒரு நாலு ஒரு நார்மல் மனுஷனுக்கு ஒரு ஏழரைலேருந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ளே பசி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்னாக்கா எழுந்துட்டோம் நம்மளை சுறுசுறுப்பாக்கிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணோம், ஒரு டீயோ காஃபியோ பாலோடு சேர்த்து குடிச்சிருவோம். இந்த டீ காஃபி என்ன பண்ணோம்னாக்கா அந்த பசி எடுக்கிற நேரத்தை தள்ளி போட்டுரும், உங்களுக்கு பசின்ற உணர்வு இருக்காது. அதனால் சின்ன சின்ன விஷயமாக ஒரு நாலு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும் நான் சொல்கிறேன். பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க, ஏன்னா பசின்ற உணர்வு என்னன்னாக்கா நம்ம உடம்பில் சத்து குறைஞ்சது என்ற அந்த எனக்கு இன்னும் சத்து வேணுன்ற அந்த தேவைக்காக மட்டும்தான் அது கேட்குது. அந்த நேரத்தில் மட்டும் கொடுத்தா போதும், மற்ற நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றதோ இப்போ ஒரே பிரச்சனை என்னன்னாக்கா பசின்ற விதத்தில் அது பசிக்காத நேரத்தில் சாப்பிட்றதும் பசி எடுக்கும்போது சாப்பிடாமல் விடுறதும் இதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அப்போது அந்த நேரத்தில் தேவைக்கு தேவையான அளவு சாப்பிட்டா மட்டும் போதும், நிறைய சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, குறைவாக சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது தாகம் எடுக்கும்போது மட்டும் வாய் வச்சு தண்ணி குடிங்க, இது போதும் உடலை இது பண்ணுறதுக்கு. எதுக்காகனா பசி எப்படியோ அதே மாதிரி தான் தாகம், உடலில் நீர் தான் அதிகமாக இருக்குது, அந்த நீரோட தேவைக்காக மட்டும்தான் உடம்பு கேட்குது. அப்போது அந்த தேவைக்கு கொடுத்தா போதும் அது நார்மலாகிடும். இல்லை இப்போ தாகம் எடுக்காத நேரத்தில் அதிகமாக குடிக்கிறதும் எடுக்கிற நேரத்தில் குடிக்காமல் விடுறது தான் நம்ம இன்பேலன்சிங்கே பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஓய்வுன்றதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கும், என்னன்னாக்கா ஓய்வுனாக்கா நம்மளுக்கு சொல்லப்பட்டது என்னன்னாக்கா ஓய்வுனதும் போய் படுத்துக்கிறது, போய் எங்கேயாவது உட்காந்துக்கிறது, எங்கேயோ சாஞ்சிக்கிறது, அதுவாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி விட்டாங்க. ஓய்வுன்றது என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறோம், ஒரு வேலை நடக்கிறோன்னு வச்சுக்கிங்களா, அந்த நடத்தல் வந்து ஒரு முடிவடையும் போது ஒரு சின்ன சோர்வு வரும், அந்த சோர்வுலேருந்து ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவோம். ஒரு உட்காரதோ இப்போ உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நேரம் உட்கார முடியாதுல்ல, சும்மா உடம்பு அசைப்பாங்க, எழுந்து நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்கல்ல, அந்த ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையை மாற்றிக்கிறது தான் ஓய்வு. நாலாவது பார்த்திங்கன்னா தூக்கம், தூக்கம் வந்து மேக்சிமம் இப்போ தூங்குறதுக்கே வந்து பதினொன்று பன்னெண்டு ஆகிடும் நார்மலாக எல்லாருக்குமே, அப்படி அது தூங்கணுமானா அது சரியான தூக்கமாக இருக்காது. தூக்கம்ன்றது வந்து ஒம்பதரை மணிக்கு ஒம்பதரை மணி லாஸ்ட் அதிகபட்சமாக, அந்த டைமுக்குள்ளே மூணு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் எழுந்துக்கலாம். இந்த நாலு விஷயங்களை செஞ்ச இப்போ மருத்துவம் எல்லா மருத்துவமும் பாருங்கள், இந்த விஷயங்கள் செய்யும்போது அவங்க எப்படின்னாக்கா நம்ம ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கிங்களா, இது செய்யும்போது உடம்பு வந்து தானாக அதுக்கு எடுத்து கொடுக்கும், அந்த மருந்தை உள்வாங்கிக்கிற தன்மையை வந்து உடம்பு பெறும். அப்போ அது அந்த விதிமுறை சரியானதாக இருக்கும். அப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததுனால தான் கொஞ்சம் எப்படின்னா இவ்வளோ இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாங்க. அவ்வளோதான். நன்றி, நன்றி, நல்ல ஆலோசனை வழங்கியதற்கு நன்றி.